வணக்கம் தோழர்களே, இங்கு மண்மணக்கும் சமையலில் காண இருப்பது வெஜிடேரியன் அயிர மீன் குழம்பு. இது மீன் இல்லாமல் செஞ்சு காமிக்கிறது. அது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்குங்க. அது கிறிஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. லூஸாக இருக்கவனா பஜ்ஜி மாவு பார்த்த கூட கொஞ்சம் கெட்டியாகவே பஜ்ஜி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க. லைட்டாக, ரொம்ப போட்டுக்காதீங்க, காரமாக இருக்கும். மிளகா தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது வாழைப்பூ எடுத்துருக்குங்க. வாழைப்பூ எடுத்து அந்த உள்ளே இருக்கிறது வந்து சைடில் இருக்கிறத நல்லா பிச்சு வச்சுருங்க. கட் பண்ணிடாதீங்க, முழுசு முழுசாக இப்படி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ பூ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சு இது மாதிரி எடுத்து வச்சுங்க. உள்ளே இருக்கிற தண்டையும் மேலே இருக்கிற தோலையும் பிச்சு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. கழுவி உலர வச்சுக்கோங்க. இது எப்படி செய்யணும்னு இப்போ பார்ப்போம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்படி வாழைப்பூ போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த காயற எண்ணெயில் ஒத்தையாக போட்டுடுங்க. ஒவ்வொன்றா போடணும், மொத்த மொத்தமாக போட்டுறாதீங்க. ஒவ்வொரு பூவாக போட்டால் தான் ஐரம் மீன் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பூவாக போடணும். ஒவ்வொரு பூவாக போட்டுடுங்க. 2, 3, 4 மொத்த மொத்தமாக போட்டு விட்றாதீங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ நல்லா வேக விட்டுக்குங்க. வேக விட்டு நல்லா வெந்த உடனே எடுத்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. இப்போ நிறையா பேர் மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு மீன் சாப்பிட முடியும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மீன்னா சிலருக்கு அதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். மீன் சாப்பிட்ற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். இது மாதிரி நல்லா முருகை வேக விட்டுக்கிட்டு இதில் நீங்கள் வந்து இந்த மாவு கலக்கணும் இல்லை, பஜ்ஜி மாவு இருந்தாலும் கூட அதில் கெட்டியாக கலந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாவு தான் இல்லை, பஜ்ஜி மாவுலையும் கலந்துக்கலாம், சேர்த்துக்கலாம். இதில் காரம் உப்பு வேணும்னா உங்களுக்கு கூட குறைச்ச வேணா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அளவாக போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும் சேர்த்து. மண் சட்டியில் அயிர மீன் குழம்பு செய்வது எப்படி இருந்தால் இப்போ பார்க்கலாங்க. சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. காயிட்டோம் தான் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. முதல்ல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. அப்போ கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. பொரியட்டும். இது மண்பானையில் செஞ்சு காமிக்கிங்க. மண்பானையை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த காய்கறிகளில் இதில் இருக்க விஷத்தன்மையெல்லாம் இந்த பாத்திரம் எடுத்துக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக தான் மண்பானையில் செஞ்சு காமிக்கிறேன். அது பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல பொடிசாக வச்சுட்டு சின்ன வெங்காயம் அதில் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. போட்டு வாங்கின முன்னாடி இந்த பூண்டு பாருங்க, நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கால்வாசி வெங்காயம் வாங்கின முன்னாடி இதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வாங்கினா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா போட்டு நல்லா கஞ்சி விட்டு அது கூட தக்காளியை வந்து ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா புளி பூத்துறதுனால தக்காளி கொஞ்சம் குறைச்சே போட்டுங்க. இதையும் போட்டு நல்லா வேக விடுங்க.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க, ஏன்னா இதுல சாரம் இல்லை, அதனால கொஞ்சமாக சேர்த்துங்க, உப்பு நிறையா சேர்த்துக்காதீங்க. இந்த வெந்துக்குச்சுங்க, இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இருக்குங்களா, அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகத்தூள் சோம்புத்தூள்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்குங்க. இது குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 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 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வரம் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க, காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. இந்த அந்த ஸ்டேஜில் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மாதிரி கரைச்சிக்குங்க. இந்த புளியை இதில் சேர்த்துக்குங்க, சேர்த்து நல்லா கொதிக்கி விடுங்க. அந்த ஸ்டேஜில் இந்த பாருங்க வெங்காயத்தையும் தக்காளியும் லைட்டாக வச்சு வதக்கி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கி விடுங்க. ஆனால் இது ரொம்ப மீன் குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. உப்பை போட்டு நல்லா புளியை வேக விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க. தேங்காய் நல்லா கொதிச்சிடணும், பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்கி விட்ருங்க. கொதிச்ச உடனே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு அதில் சேர்த்துக்குங்க, தேங்காய் இதில் உங்களுக்கு சேர்த்துக்குங்க. ஆனால் இப்போ மறுபடியும் சொல்கிறேங்க, ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, அந்த மீன் குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, ஓரளவு கெட்டியாக வைங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அயிறு மீன், அந்த அயிறு மீனை போட்டு சாப்பிடுங்க. இப்படி சேர்த்துக்குங்க, கூட இப்படி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி இது முன்னாடியே பொறிச்சு வச்சுருக்கனால ரொம்ப நேரம் நீங்கள் இது பண்ண வேண்டியது இல்லைங்க. பார்த்தீங்களா மீன் தெரியுது, பார்த்தீங்களா சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ மீன் ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்க. இதுதாங்க அயிறு மீன் குழம்பு, இது செட்டிநாடு ஸ்பெஷலுங்க. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்க, தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.